இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஒரு நீர்த்தொட்டியானது ஏ என்ற குழாய் மூலமாக நான்கு மணி நேரத்தில் நிரப்பப்படுகிறது அதே சமயம் பி என்ற குழாயானது அதே நீர்த்தொட்டியினை ஆறு மணி நேரத்தில் நிரப்புகிறது முழுவதுமாக நிரம்பியிருக்கும் நீர்த்தொட்டியினை சி என்ற குழாயானது எட்டு மணி நேரத்தில் காலி செய்கிறது இந்த மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால் அந்த நீர் தொட்டியினை நிரப்புவதற்கு இவை தோராயமாக எவ்வளவு நேரத்தினை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ஏ அப்படிங்கிற அந்த குழாயானது நான்கு மணி நேரத்தில் தொட்டியை நிரப்புது அப்போ ஒரு மணி நேரத்தில் அது தொட்டியை நிரப்பக்கூடிய அளவை ஒன்று பை நாலு அப்படின்னு எடுத்துப்போம் அதே போல் பி அப்படிங்கிற குழாயானது ஆறு மணி நேரத்தில் அந்த தொட்டியை நிரப்புது அப்போ ஒரு மணி நேரத்தில் அது தொட்டியை நிரப்பக்கூடிய அளவாக ஒன்று பை ஆறு அப்படின்னு எடுத்துப்போம் அதே போல் சி அப்படிங்கிற குழாயானது எட்டு மணி நேரத்தில் அந்த தொட்டியை காலி பண்ணுது ஸோ ஒரு மணி நேரத்தில் காலி பண்ணக்கூடிய அளவை ஒன்று பை எட்டுன்னு எடுத்துப்போம் இப்போ மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடுறாங்க ஸோ ஏ ப்ளஸ் பி மைனஸ் சின்னு எழுதுறேன் இங்கே நான் சிக்கு ஏன் மைனஸ் போட்டேன் அப்படின்னா அது தொட்டியை காலி பண்ணுது ஸோ ஏவுக்கு பதிலாக ஒன்று பை நாலு பிக்கு பதிலாக ஒன்று பை ஆறு சிக்கு பதிலாக ஒன்று பை எட்டு இப்போ எல்லாமே பின்ன எண்கள் பின்ன எண்களினுடைய பகுதியானது வெவ்வேறு எண்ணா இருக்கு ஸோ நாலாம் வாய்ப்பாடு ஆறாம் வாய்ப்பாடு எட்டாம் வாய்ப்பாடு மூன்று வாய்ப்பாடுலையும் வரக்கூடிய ஒரு எண்ணை நம்ம தேர்வு பண்ணிக்கணும் நான் இருபத்தி நாலு அப்படிங்கிற எண்ணை தேர்வு பண்ணிக்கிறேன் நாலாம் வாய்ப்பாட்டில் இருபத்தி நாலுங்கிறது ஆறு வாட்டி வரும் ஆறாம் வாய்ப்பாட்டில் இருபத்தி நாலுங்கிறது நாலு வாட்டி வரும் எட்டாம் வாய்ப்பாட்டில் இருபத்தி நாலு அப்படிங்கிறது மூணு வாட்டி வரும் ஸோ இங்கே ஆறையும் நாலையும் கூட்டினா பத்து பத்துலேருந்து மூணை கழிச்சிட்டா ஏழு ஸோ ஏழு பை இருபத்தி நாலு அப்படின்னு வருது இப்போ நேரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்த ஏழு பை இருபத்தி நாலுங்கிறத தலைகீழாக எழுதிக்கணும் இருபத்தி நாலு பை ஏழு அப்போது இருபத்தி நாலை ஏழாவில் அடித்தோம்னா மூவேழு இருபத்தி ஒன்று பாக்கி மூணு இருக்கும் ஸோ அதை நாம் மூணு பை ஏழு அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போது மூணு அப்படிங்கிறது மூன்று மணியை குறிக்கும் ஆனால் இந்த மூணு பை ஏழு அப்படிங்கிறது நிமிடத்தை குறிக்குது அப்போது இதை நிமிடமாக மாற்றணும் அப்படின்னா மூணு பை ஏழை அறுபதால் பெருக்கணும் அப்போது இங்கே மூணு அறுபதால் பெருக்கனா நூற்றி எண்பது கிடைக்கும் இப்போ இந்த நூற்றி எண்பதை ஏழாளை வகுக்கணும் ஏழாளை வகுத்தா இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு கிடைக்கும் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழை நாம் ரவுண்ட் ஆக்கணும் அப்படின்னா இருபத்தி ஆறு அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ கரெக்டான ஆன்சர் மூன்று மணி நேரம் இருபத்தி ஆறு நிமிடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்